வணக்கம். இன்னைக்கு நாம் ஆட்டில் விருந்தில் நாம் பார்க்க போகிறது கோவைக்காய் சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வேணும். இந்த மாதிரி நறுக்க வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10-15 கோவக்காய், ஒரு கைய அளவுக்கு கொத்தமல்லி தழை, கருகப்பில்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது குறைச்சிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி. இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு இஞ்சி, அடுத்து பூண்டு, புளி, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், இதை நல்லா வதக்கிடுங்க. புளி நம்ம போடுறது வந்து அதனால கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் நம்மளுக்கு வரும். ப்ளஸ் இது மெயினாக போடுறதுக்கு காரணம் வந்து கெட்டு போயிடக்கூடாது சட்னி சீக்கிரமான்றதுக்காக தான் போடுறோம். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சட்னி எதை அரைச்சாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி போட்டு 2 வதக்கு வதக்கினாலே போதும். இப்போ நம்ம கோவக்காயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம காய் சேர்க்கறதுனால காய் சேர்த்ததுக்கு அப்புறமே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலையை வந்து இந்த டைம்லேயே போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வதங்கிரும். கடைசியில் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். பொறுமையாக நல்லா வதங்க விட்டீங்கன்னா தான் பச்சை வாசனை இருக்கும் உங்களுக்கு சட்னியில். காய் நல்லா வேகணும், அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்ப நாம கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்கி வேக வைக்கணும்ன்றது இல்ல. போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து அது இருந்தாலே போதும். ரொம்ப நீங்கள் வந்து அதை வதக்குனீங்கன்னா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா சட்னி ஒரு மாதிரி டார்க் ஆகிடும். ஸோ இதுவே போதும். நம்ம இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே அது லைட்டாக வதங்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறமா, நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஃபைனாக அரைச்சிட்டா நம்மளோட கோவைக்காய் சட்னி தயார். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசை, இட்லி, நீங்கள் சப்பாத்தி எல்லாத்தோடையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஃபைபரும் விட்டமின்ஸும் நிறைய கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.